தேவை என்னுடைய தேவை உங்களுடைய கடமை என்பதை கூறிக்கொண்டு ஆரம்பிக்கலாங்களா? அடுத்தது தளபதியா, தளபதி விஜய், விஜய் சாரோடைய வாய்ஸ்ல பேசலாம். தலை வேணும், தளபதி பேசிட்டு தலைக்கு கண்டிப்பா பேசலாம். தளபதி முடிச்சிடலாம், தலைக்கு வரோம், வெயிட்டா வரோம், ரெண்டு பேருமே வெயிட்டா செய்யணும். நெஞ்சில் கூட இருக்கும் அன்பான ரசிகர்களுக்கும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பா நம்பிகள் உங்க எல்லாருக்கும் வணக்கம்னா, அதாவது இந்த கேரக்டர் பத்தி அழகான ஒரு லைன்ஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க, when wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. அதாவது நீங்க உங்களுடைய பணத்தை இழந்தீங்கன்னா எதையுமே இழக்கல, ஆனா உங்க ஆரோக்கியத்தை இழந்தீங்கன்னா ஏதோ ஒன்றை இழக்கிறீங்க, ஆனா உங்க குணத்தை இழந்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே இழக்கிறீங்க. உங்க கூட இருக்கவங்க நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணும் போது உங்களால முடியாது, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா அதை எதையுமே கேட்காதீங்க. உனக்குள்ள ஒருத்தர் இருப்பான், உனக்குள்ள ஒருத்தர் இருப்பான், அவன் என்ன சொல்றா, அவன் என்ன சொல்றான்னு கேளுங்க, லைஃப்ல நல்லபடியா வருவீங்க. நன்றி நண்பா, நன்றி நன்றி. அடுத்ததா தலை அஜித் சார், அவருடைய வாய்ஸ்ல பேசலாம். எப்பயுமே தலை வாய்ஸ் வந்து நான் எங்க போனாலும் பேசும்போது ஒரு அவருக்குன்னு ஒரு இன்ட்ரோ பேசிட்டு தான் பேசலாம், அது கொஞ்சம் நல்லா இருக்கும், பேசலாம். ஒரு நடிகரின் பெயரை சொன்னால் ரசிகர்களின் ஒட்டுமொத்த கரகோஷத்தால் இந்த பூமியே அதிரும் என்றால் அதுதான் இவரது பெயர். இவரின் ஒவ்வொரு அசைவிற்கு பின்னால் விசில் சப்தம், வெடிச்சத்தம் என்று கை தட்டல்கள் விண்ணை பிளக்கும் என்றால் அதுதான் இவருக்கான அடையாளம். தல என்கிற ஒரு சொல் பல லட்சம் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதென்றால் அதுதான் இவரது திறமைக்கான அங்கீகாரம். இவரின் பெயரை இதயத்தில் சுமக்காத ரசிகர்களே இல்லை, இவரின் புகழுக்கு அந்த வானம் தான் இல்லை. அல்டிமேட் ஸ்டார் அஜித். ஹலோ, மை டெஸ்டிக் வான், கண்ணா மூச்சி ரே ரே, கண்டுபிடி யாரு, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா சேர்த்துக்குனாதுரா. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் பேசுறது கேட்குதுங்களா? சொல்லுங்க. கண்டிப்பா பேசுங்களா? அதாவது எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா அஜித் சார் எங்கேயும் அதிகமாக யாரையும் மீட் பண்ண மாட்டுறாரு, எங்கள் ஃபேன்ஸை மீட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் நடிக்கிறோம், சம்பளம் வாங்குகிறோம், நீங்கள் நல்லா படிக்கணும், வேலைக்கு போகிறவங்க நல்லா வேலைக்கு போகணும், இந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க, அதுதான் நான் என்னைக்கும் சொல்கிறது. வரட்டுமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அடுத்ததா விஜய் சேதுபதி, அவர் பேசலாம். விஜய் சேதுபதி வாய்ஸ் யாருக்கு வேணாமா? சத்தமே கேட்கலையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, குமுள வீட்டு விளக்கெல்லாம் கும்பிடுக்குதுமா, நம்ம வீட்டு விளக்கெல்லாம் கம்முடுக்குதுன்னா கும்பிடுக்குது. என்னாச்சு கூதா, எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா வரும்பொழுது த்ரூருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நல்லா பண்ணுங்க, ஒவ்வொரு வருஷமும் நான் வரணும், இதே மாதிரி நீங்களும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வரச்சி. தேங்க்யூ ஜி, நன்றி. கொஞ்சம் கம் கொஞ்சம் அதிகம். அடுத்ததா தனுஷ் சார், தனுஷ் சார் வாய்ஸ் இருக்கு. இன்னும் நீங்க இதுக்கு முன்னாடி கேட்காத வாய்ஸஸ் எங்கேயும் புதுசா ட்ரை பண்ணிருக்க புது வாய்ஸஸ்லாம் அடுத்த ஸ்லாட்ல இருக்கு, நீங்க வெயிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா. பாக்யராஜ் சார், இங்க எவ்வளவு பேர் பாக்யராஜ் சார் ஃபேன்ஸ் இருப்பீங்க, நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரு என்னைக்குமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்பொழுது சந்தோஷத்துலயும் பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுக்கு சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஷயத்துல இன்னைக்கு இவ்வளவு பேருடைய சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நானும் ஒரு அங்கமா இருக்கிறேன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப
சந்தோஷமா இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கோகுலம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அதாவது இதே மாதிரி நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த ஹெல்ப் பண்ற மனசு என்னைக்குமே உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு வரட்டுமா? அப்படி எங்க போனாலும் இந்த முருங்கை வேட்டன்னா அதிகம் சொல்றது இல்லை. என்ன அங்க பாருங்க, ஒரு அதுதான் கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். டைம் வேற ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். வரட்டுமா, ரொம்ப சந்தோஷம். அடுத்ததா எஸ்டிஆர் சிம்பு சார், எத்தனை பேர் இருக்கீங்க? யாரும் இல்லையா? என்னங்க இப்படி சொல்லக்கூடாது? ஒரு மாடு அந்த குழந்தைக்கு வச்சிருக்க பாலை அந்த மாட்டோட வாழை கட்டி நல்லா கறந்து அந்த காஃபி டேவுடையும் பரிசுத்தோடய உட்காந்து குடிச்சிட்டு கேள்வி மேல கேள்வியா கேக்குறீங்க? என்னைக்குமே லைஃப்ல யாரு ஃபர்ஸ்ட் வர்றது முக்கியம் இல்ல, லாஸ்டா யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்கன்னு முக்கியம். கண்டிப்பா வர. நன்றி. அடுத்தங்க விவேக் சார், விவேக் சார் அவருடைய வாய்ஸ் பேசலாம். மறைந்த நடிகர், நம்ம ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச விவேக் சார், அவரு என்ன எப்படி பேசுவாங்களா? ஐயோ அடா பாவிகளா, ஏய் சிவா இங்க பாரா, அடா பாவிகளா, ஏடா மனுஷனுக்கு மனுஷன் தேவையில்லாத சண்டைய வளர்க்கறீங்க, தேவையில்லாத கலவரத்தை வளர்க்கறீங்க, ஆனா தேவையா இருக்கக்கூடிய மரத்தை மட்டும் வளர்க்க மாட்டேங்கிறீங்களேடா. அதனாலதான்டா 110 தாண்டி போய்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க மரத்தை வளர்க்கலன்னா ஊர் ஊருக்கு பிளக்ஸ் வச்சிருவாங்கடா நமக்கு. வரட்டுமா, உங்களும் 200 இல்ல 100 பெரியார் வந்தாலும் திருத்த முடியாதுடா. நன்றி. அடுத்தது கேப்டன் விஜயகாந்த் சார், அவருடைய வாய்ஸ் பேசலாம். கேப்டன் விஜயகாந்த் சார், எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? அவங்க நாம வந்து நீங்க என்ன, நாம என்ன ஆந்திராவை கேட்க போறோமா, தமிழ்நாட்டை கேட்க போறோமா? அதாவது நாம நல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிறோம். அதாவது நம்ம ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது நீங்க யாரையும் மனசு நோகடிக்காதீங்க. அவங்க பின்னாடி அவங்க இல்லாதப்ப நீங்க என்ன பாட்டு போட்டாலும் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு எதுவும் கேட்காது. அவங்கள சந்தோஷமா இருக்கணும். கூட இருக்கிறவங்க நல்லா பாத்துங்க, ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாம் கோடி கோடியே சேர்த்து வச்சு என்னையா கொண்டு போக போறோம்? ஒன்றும் கொண்டு போக போறது இல்லை. உள்ள கொண்டு போகும்போது அருணாக்குடி அத்து விட்டு தான் புதைக்கிறாங்க. அதனால நீங்க வந்து எல்லாருக்கும் மனசு நோகாம நடத்துங்க. வரட்டுமா?